எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவினில் மாபெரும் விமோசனம், கடந்தது சனி எனும் அதிவேக சோக சூறாவளி என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். பல பதிவுகள் பல நிலைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அதில் சிலவற்றிலே சனி பகவான் கடந்து விட்டார் என்று. சனி பகவான் இன்று நேற்று உங்களுடைய ராசியை கடக்கவில்லை. ஜென்மச்சனியாக இருந்து சொல்லப்போனால் மொத்து மொத்தென்று மொத்தி, அடி அடி என்று அடித்து, பிழி பிழி என்று பிழிந்து, காய வைக்காமல் மீண்டும் ஊற வைத்து சென்று விட்டான் இந்த சனி பகவான் இந்த மகர ராசிக்கு. இந்த மகர ராசிக்கு குரு பகவான் வேறு தொடர்ந்து இடைஞ்சலாக இந்த 2019 கொரோனா காலத்தில் வந்தது ஒரு மிகப்பெரிய கிரகணம். அது ஏன் மிகப்பெரிய கிரகணம் என்று சொன்னேன் என்றால், அப்போதே நான் பல பேரிடம் சொல்லி இருக்கின்றேன், இது போன்ற கிரகண நிலைகளிலே ஏற்படக்கூடிய விஷயம் சூரிய கிரகணத்தில் பெரும்பாலும் ஒரு 6 தாக்கம் இருக்கும் என்று. அப்போது 6 உலகத்தையே முடக்கி, அப்படியே முடக்கி வைத்து, எல்லோரையும் கைது செய்து வீட்டிற்குள் முடக்கி பயந்து பயந்து இருந்தார்கள். சில பேர் அப்படியே இறந்தார்கள். இந்த ராகு என்ன தந்தான், என்ன செய்தான் என்று பார்த்தால், ஒரு மருந்தே இல்லாத ஒரு கிருமியை வெளியிட்டு விட்டார். பெரிய பெரிய தலைவர்களைத்தான் எதிரி ஆட்சிகள் வீட்டுக்காவலிலே வைக்கும், ஹவுஸ் அரெஸ்ட். அப்படி ஒரு நிலையிலே குருவும் சனியும் சில கிரகங்களும் ஒன்றாக இணைந்து 2019 அந்த கேது வேறு குப்பர கவிழ்த்து விடுவதற்கான வழிகளை எல்லாம் செய்தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில என்ன நடந்தது? ஹவுஸ் அரெஸ்ட். அதன் பின்பு ஒன்றொன்றாக படிப்படியாக மாறத் துவங்கியது. இந்த காலகட்டம்தான் மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை மிக தீவிரமாக துவக்கிய காலம். ஆகையினால் அவையெல்லாம் தீர்ந்து, அவையெல்லாம் தாண்டி, அதாவது தீர்ந்து என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே ஒரு நகைச்சுவை இருக்கும். ஒரு வருடத்திற்கு பின்பு அதெல்லாம் சரியாகி விடுமா என்றால், அது பழகிவிடும் என்று அந்த ஜோதிடர் சொல்வார். அது நகைச்சுவை. ஆனால் இது இப்போது உங்களுக்கு இந்த சோகம் பழகி இருந்தாலும் வரக்கூடிய வெற்றிக்கான அடித்தளத்திற்கான நேரம் உங்களுக்கு துவங்கி இருக்கிறது, வெற்றிக்கான பாதை துவங்குகிறது. சனி பகவான் கடந்து விட்டாரா உங்களை என்றால், சனி பகவான் இன்றா கடந்தார். மகரம் ராசி, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய இந்த பாதங்கள் தான் மகர ராசி என்று. அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 2 3 பாதத்திற்கு அடி எடுத்து வைத்தாரோ சனி பகவான், அன்றே உங்களை கடந்து விட்டார். மலரினும் மெல்லிய மனம் படைத்தவர்கள்தான் இந்த மகரம். இந்த மகரத்தை சீண்டி சீண்டி காயப்படுத்தினால் அந்த பூ விதழ்கள் என்னவாகும்? ஆகினால் தாக்கு பிடிக்குமா? தாக்கு பிடிக்கும். இந்த பூ பீனிக்ஸ் பறவையினுடைய இறகுகளை போன்றது. வீழ்ந்தால் எழும், எரித்து சாம்பலாக்கினால் மீண்டும் உருப்பெறும். ஆம், உருப்பெறும், ஜனிக்கும், உருப்பெறும். அனாவசியமாக யாருமே மகரத்தை நினைத்து விடக்கூடாது. மகர ராசிக்காரர்களே, உங்களை நீங்களே அனாவசியமாக நினைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனியாக அமர்ந்து 8 இருந்து குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் குடைச்சல்களையும் புத்தல்களையும் தந்து கொண்டிருந்த பூர்வ ஜென்ம கர்ம வினை, கார்மிக் டெப்ட், இதை கணக்கு வைத்து கஷ்டப்படுத்தி முழுவதுமாக கழித்து ஜென்மச்சனியாக என்று சென்றான் உங்கள் ராசியை 17/1/2023 அந்த ஜனவரி மாதமே கடந்து சென்று பாதசனியானார். பாதச்சனியானாலும் கூட சிறு உபாதைகள் இருக்கும். பாதச்சனியிலே பதக்கங்களை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சனி பகவான் ஒரு முதியவர் வீட்டிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தாத்தா ஒரு 90 ஆகிவிட்டது. அவருக்கு மாதம் பென்ஷன் வருகிறது, பல சொத்தெல்லாம் இருக்கிறது, தங்கம் வைரம் கூட வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவரை பார்த்து கொள்வதற்கு ரொம்ப அதிக கஷ்டம். வெளியே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அந்த அவரை போஷாக்காக வைத்துக் கொள்வது கஷ்டம். காலையிலிருந்து காலைக்கடனிலிருந்து மாலை அவர் தூங்கும் வரை மொத்தம் அந்த வீடே வேலை செய்ய வேண்டும். கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். இப்போது சனி பகவான் அப்படி கஷ்டப்படுத்தியவர். ஆனால்
அவர் கடந்து சென்று விட்டார் என்றால் முக்தி பெறும்போது அவர் பல சொத்துக்களையும் அவர் கஷ்டப்பட்டு வைத்திருந்த அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டு போவார். அது யாரும் தடுக்க முடியாது. இப்படித்தான் சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அவன் போகிற போக்கிலே அவனை எப்படி அந்த சனியை கடந்து வந்தோமோ அப்படி பல சந்தோஷங்களை தந்து செல்வான். ஒரு நாள் பணத்திற்கு மதிப்பு இருக்கும். இரவோடு இரவாக ஒரு 7-8 மணிக்கு அல்லது மாலை வேளையில மயக்க நிலையில பணமே செல்லாது என்று சொன்னால் செல்லாமல் போய்விடுகிறது. ஆகினால் எது செல்லும் எது செல்லாது என்று இருக்கக்கூடிய இந்த உலகிலே செல்வ செழிப்பை உங்களுக்கு தரக்கூடிய ஒரே பகவான் மகர ராசிக்கு சனி பகவான் தான். சனியை நம்புங்கள், வெற்றிக்கு வழி. சனி பகவான் அடித்தானே தோய்த்தானே என்றெல்லாம் அல்ல. அதேபோல் வக்ரம் பெற்ற காலம், அந்த வக்ரம் பெற்று விட்டார் சனி பகவான் சென்ற மாதங்களில் இருந்து என்று பார்த்தால் 15 நவம்பர் 2024. இந்த 15 நவம்பரிலே மீண்டும் நேர்கதிக்கு மாறுவார். இந்த நேர்கதிக்கு மாறக்கூடிய காலம் முதல் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே பேச்சிலே இனிமையை தருவார், பணத்திலே செழிப்பை தருவார். குடும்பத்தில் இருந்த அந்த சண்டை, ஏதோ ஒன்று ஆரம்பித்தால் பிரச்சனை, அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். இவர் உங்கள் ராசியை கடந்து 1 வருடம் 1.5 வருடம் ஆகிவிட்டது. ஆகினால் இப்போது இருக்கக்கூடிய அந்த அதிவேக சோக சூறாவளி கடந்து விட்டது. ஜென்மச்சனியானது எப்போதோ கடந்து விட்டது. இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது பாதச்சனியில் தான் இருக்கிறீர்கள். பாதச்சனியில இருக்கிறோமா என்று வருத்தமா? பாதச்சனியையும் கடந்து விட்டீர்கள். சனி பகவான் அவன் பிரச்சனையை 6 மாதங்களுக்கு முன்பாகவே தர துவங்குவான். எப்படி மார்ச் மாத தேர்வுக்கு 1-3 மாத காலத்திற்கு முன்பாகவே விழுந்து புரண்டு பெற்றோரிடம் அடி வாங்கி செல்போன் இல்லாமல் தொலைபேசி கனெக்ஷன் இல்லாமல் அண்டை அயலாரோடு நட்பு பாராட்ட முடியாமல் ஒரு மாணவன் படிக்கிறானோ, அதே போல் சனி பகவான் தொல்லைகள் தருவதற்கு கணக்கை எடுத்து வைத்து கரெக்டாக காத்திருப்பான் 6 மாதத்திற்கு முன்பு. அதே போல் போகும்போது அற்புதமான பரிசுகளை அள்ளித்தரக்கூடிய காலம் துவங்கிவிட்டது. இப்போது பாதச்சனி காலத்தில் இருந்தாலும் கூட கட்டமைப்பு விஷயங்களை நீங்கள் செய்வதிலே மட்டுப்படாமல் தொடர்ந்து பயன்பெறும் போது, அந்த பயன்பெறும் போது என்று சொல்கின்றேன், தொடர்ந்து பயன்பெறுவீர். இந்த கோச்சாரம் முழுவதுமாக நன்றாக வேலை செய்யும். உங்களுடைய தசாபுக்திகள், ஏனென்றால் 3 நட்சத்திரம் 9 பாதங்களில் இருக்கிறது, ஒன்றொன்றுக்கும் சிறு மாறுபாடுகள் இருக்கும். அதிலே சிலருக்கு கஷ்டம் சற்று இருக்கத்தான் செய்யும். இப்ப வக்கரகதி காலத்துல திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திரும்பி பார்த்து கொண்டிருப்பான் சனி. ஆகையினால் அதை வருத்தப்படாதீர்கள். வாழ்விலே வெளிச்சம் இருக்கிறது. 9 பாதங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பலனை தந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக வளர்ச்சிக்கான ஒரு வழியை காட்டுவான். திருமணம் என்றால் அது நிச்சயம் நடக்கும். குழந்தைக்காக காத்திருந்தால் அது நிச்சயம் கிடைக்கும். மாணவர்களாக இருந்தால் கவனத்தோடு படித்தால் தேர்விலே வெற்றிக்கான வாய்ப்பு. வெற்றியை பெற்று மாணவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் வாய்ப்பு. இப்படி மிகப்பெரிய விஷயங்களையும் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் இந்த போகிற போக்கிலே சனி தருவார். பயம் நீங்கும், உடல்நிலை சீராகும், உள்ளம் உற்சாகம் பெறும். பெரிய நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பெரிய நோய் போன்ற பிரமை இருந்தாலும் அது நீங்கும். இதுவரை அண்டை அயலாரோ, உற்றார் உறவினரோ, நண்பரோ, அதிகாரியோ, அரசோ உங்களுடைய ஒரே ஒரு ரோமத்தை பிடுங்கி பார்த்து கஷ்டப்பட்டு இருந்தால், இப்போது அவருடைய சிந்தை மொத்தமாக பிடித்து அவர்களை சீர்படுத்த அற்புத வளங்கள் உங்களுக்கு வருகிறது. வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. வீரத்திற்கான வாய்ப்பு தென்படுகிறது. செழிப்பும், கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைத்தால் ஆகலாம். நான் இந்த பதிவை உற்சாகப்படுத்த மட்டுமல்ல, உள்ளதை சொல்கிறேன், உண்மையை உடைத்து சொல்கிறேன். சனியின் கோபம் தீர்ந்தது. உங்களுடைய கர்ம வினைக்கான பலனை தந்துவிட்டான். உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு, உடலிலே தெம்போடு, புத்துணர்ச்சியோடு புறப்படுங்கள். வெற்றி உங்களுக்காய். எனது அன்பு நேயர்களே, என் பதிவுகளால் ஊக்கம் பெற்றால் லைக் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோதிடம் என்பது கடன். அதிலே கையளவாவது உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். நன்றி.